மூணே நாளில் வந்து டெலிவரி தந்துடுறதா வந்து சொல்கிறாங்க. சின்னதாக சின்ன வீடியோலாம் போடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்கும். நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா 200 இல்லை 390 எடுக்கலாமா இல்லை 250 எடுக்கலாமான்ட்டு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கா போல். ஒவ்வொரு பைக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கா போல. 250 பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். 200லாம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் வந்து அடியில் ரெண்டு பேராக பில்லியன் ரைடோடு போனோம் அப்படின்னா இது வந்து ஸ்பீட் பிரேக்கரில் வந்து இடிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. இதெல்லாம் கீழே டீ கால் நின்று பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்தேன். தடுத்துட்டு புஷ் பண்ணும், ஸ்கிட்டிங்கை வந்து நிறுத்துறதுக்கு ஏபிஎஸ் இருந்தால் ஸ்கிட் ஆகும், சறுக்காமல் இருக்கும். அது பிரேக்கிங்கை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நான் ஏபிஎஸ்னா பிடிச்ச உடனே நிற்கும், நம்மளுக்கு ஸ்கிட் பண்ணுவோம். இப்போ அது ஏபிஎஸ் இருக்கு, ஏபிஎஸ் தான் டியூர் சேனல் ஏபிஎஸ் தான். ட்ரிப்பல் கிளட்ச்னா ஒன்றும் இல்லை. இவ்வளோ பேசினானே, மறுபடியும் இறங்கிட்டான் பார்த்தீங்களா? டச் பேட்டில் ஒரு ராக்ஸ் ஒரு கோட்டிங் ஒன்று இருக்கும். நம்ம கிளட்சை யூஸ் பண்ணாமல் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது அது தேய்மானம் ஆகும். நம்ம பக்கத்துல வச்சு பாக்க போறியா, என்ன பண்ண போறோம் கேட்டேன். பைக்கு பார்க்கவே சும்மா செம்ம இதாக இருக்கு. ஆனால் 200 எடுக்கவா? ஆகாஷ் வந்து என்னுடைய பைக்கையும் அதையும் சேமாக நிற்க வச்சு பார்க்கணும், பார்த்து தான் எதுவாக இருந்தாலும் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாப்புல. ஆகாஷ் வந்து ரொம்ப மைண்ட் கோளாறாக இருக்கான். 250 எடுக்கலாமா இல்லை 390 எடுக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஏங்கி பார்த்துட்ருக்கான். ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு பார்த்துட்ருக்கான். 200 ஓகேவா? ஓகே. பேனல் வேணா ஆரஞ்சு கலரில் வேணா ஆரஞ்சு கலரில் எடுத்துக்கோ. ஆகாஷ் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 200 எனக்கு போதும் அப்படின்னு வந்து முடிவுக்கு வந்திருக்கான். சரி, 200 போட்டு விட்டுருவான், பட்ஜெட்டுக்கு வந்து 200 போதுன்றான். ஆகாஷ் இருக்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. 200 சவுண்ட். ஆகாஷ் லைட்டாக ரேஸ் பண்ணு. சவுண்டு பேசிக்ஸாக இருக்குது, சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு 4000 ஆர்பிஎம் அந்த மாதிரி முறுக்குனா தான் சவுண்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக கேட்குது. ஓகேவா? வண்டியை நெட் கேஷா எடுக்காம டியூல வந்து எடுக்கிறான் போல இருக்கு.
இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா காசி தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஷோரூமில் தான் நாங்கள் வந்து வண்டி பார்க்க வந்துடுவோம். வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மூணே நாளில் வந்து டெலிவரி தந்துடுறதா வந்து சொல்கிறாங்க. நெட் கேஷாக இருந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் கூட கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே மேலே வந்து இன்னும் 390 இதெல்லாம் நிற்குது. அப்படியே மேலே போனோன்னா அதையும் வந்து லைட்டாக பார்த்துட்டு வருவோம். ஆகாஷ் சுற்றி சுற்றி ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு ஆங்கிளில் நின்று விதவிதமாக பார்த்துட்ருக்கான். புதுசாக யாருக்கு வண்டி எடுக்க தந்தாலும் அந்த குழப்பம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. 250 எடுத்துடலாமா எல்லாம் எடுக்கிறது ஒரு டைம் ஆசையாக எடுக்கிறான். 250 390 மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வந்து சுற்றி பார்த்துட்ருக்கான். சேம் சைஸ் எல்லாமே, சீட்டு ஹைட்னால அப்படி தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு அந்த வண்டி குழந்த மாதிரி இருக்குது, குட்டியோண்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் ஆள் எல்லாமே ஒரே சைஸ் தான். ஆர்டிஓக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் வண்டி. யாருக்கும் வந்து டெலிவரி கொடுக்க போகிறாங்க. சவுண்டே அந்தளவு இல்லை பற்றியா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வந்து 200 வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 200 தான் அவனுக்கு வந்து போதும் அப்படின்ட்டான். சரி பேப்பர் ஒர்க்லாம் வந்து இப்போ பண்ணிவிட்டு பைக்கை பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.